அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. தண்டோரா தமிழன் நேயர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சமீபத்தில் கேரளாவில் ஒரு வினோதமான ஒரு செயலை நம்ம பார்த்தோம். என்னென்னா, ஒரு தகப்பன், ஒரு தாய், மூன்று பிள்ளைகள். இந்த மூன்று பிள்ளைகளுக்கு சொத்து போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த அப்பா அம்மா மீண்டும் இரண்டாவது முறையாக திருமணம் செய்து கொண்டார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி பரவிட்டிருக்கு. அது இன்றைக்கி ஊடகங்கள் முழுவதுமாக பரவிக்கொண்டிருக்கிறது. அதில் ஒரு பெரிய ஆபத்தான விஷயமாக நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா, அவங்க முதல்ல வந்து இஸ்லாமிய ஷரியத் சட்டப்படி திருமணம் செஞ்சுருக்காங்க. ரெண்டாவது ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் வந்து அவங்க திருமணம் செய்து கொண்டு எனக்கு இதை விட அதுதான் பெட்டர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க கொண்டு வந்திருக்காங்க, முன்னிலைப்படுத்துகிறாங்க. அந்த அடிப்படையில் இன்றைக்கு நம்ம முக்கியமான ஒரு வழக்கறிஞர் அவர்களை சந்தித்து இது குறித்து பேசலான்னு வந்திருக்கோம். பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய முன்னாள் அரசு வழக்கறிஞருமான, வால்பாறை பார் கவுன்சில் அசோசியேஷனுடைய பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடிய, ஐக்கிய ஜமாத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஹாஜி என் ஷானவாஸ் கான் அவர்களை நாம் இன்று சந்திக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் கூறின சம்பவங்களை பற்றியெல்லாம் நான் வந்து பத்திரிகையாளராக தெரிந்து கொண்டேன். இது தொடர்பாக நான் செய்தித்தாளிலிருந்து நான் அறிய வருவது என்னவென்றால், கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாலே காசார்கோடு மாவட்டத்திலே கேரளாவிலே ஹோஸ்துர்க் என்கிற ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இப்படி ஒரு திருமணம் பதிவு வந்து ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் படி வந்து பதிவு செய்திருக்கிறார். அந்த பதிவு செய்தவருடைய மனிதரின் பெயரினுடைய ஷுக்கூர். அவர் வந்து சினி ஆர்டிஸ்ட். அவருக்கு மூன்று பெண் குழந்தைகள், ஒரு மனைவி. இவர்கள் வந்து இருந்து அந்த மனைவியும் ஒப்புக்கொண்டு இந்த திருமணத்தை செய்திருக்கிறார்கள். ஆனால் என்ன வேடிக்கை என்றால், ஏற்கனவே இவர்களுக்குள் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஷரியத் சட்டப்படி திருமணம் நடைபெற்றிருக்கிறது. அதற்கு பின்னால் வந்து இவங்க மூணு பெண் குழந்தைகள் பெற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக கணவன் மனைவியாக வாழ்ந்து வருகிறார்கள். இப்போ புதிதாக வந்து இப்படி வந்து ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் வந்து ஒரு திருமணத்தை மீண்டும் அதே பெண்ணை இந்த ஷுக்கூர் திருமணம் செய்திருக்கிறார். இது வந்து சட்டத்துக்கு முரண்பாடு மட்டுமல்லாமல் ஷரியத்திற்கு எதிரானதாகும். ஏனென்றால் இவர் என்ன சொன்ன என்ன காரணம் சொல்கிறார் என்றால், இப்படி எனக்கு வந்து மூன்றும் பெண் குழந்தைகள், என்னுடைய மனைவி இருக்கிறாள், எனக்கு பிறகு நான் இறந்து போன என்றால் என்னுடைய சொத்தினுடைய பங்குகள் என்னுடைய மகளுக்கு மட்டும் போகாமல் என்னுடைய அண்ணன் தம்பிகளுக்கும் போகும். அதன் அந்த காரணத்தினால்தான் நான் இப்போது ஷரியத்துப்படி விலகி ஸ்பெஷல் மேரேஜ் படி நான் வந்து திருமணம் செய்து கொண்டேன் என்று கூறுகிறார். இது முற்றிலும் தவறானதாகும். ஏனென்றால் கிட்டத்தட்ட 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் ஷரியத் சட்டம் வழங்கப்பட்டு இந்த அளவில் வந்து அது அமல்படுத்தப்பட்டு வருகிறது, நடைமுறையில் இருக்கிறது. எல்லா இஸ்லாமியர்களும் உலகம் பூராவும் இந்த சட்டத்தை ஏற்று நடந்து வருகிறார்கள். ஆனால் இந்த சட்டத்தை ஷரியத் சட்டத்தை முனைமழுங்க செய்ய வேண்டும் என்பது காரணத்திற்காகவும், தன்னுடைய மூன்று மகளுக்கு மட்டும்தான் இந்த சொத்து போக வேண்டும் என்பதற்காகவும் ஷரியத் சட்டத்திலிருந்து விலகி ஸ்பெஷல் மேரேஜ் படி வந்து இவர் பதிவு செய்தது சட்டத்துக்கு முரணானது. ஏற்கனவே ஒரு மனைவி உயிரோடு இருக்கும் பொழுது, ஏற்கனவே அவளையே திருமணம் செய்து கொண்டு இருக்கும் போது, ஒரு ஷரியத் சட்டம் வந்து சட்டப்படியான ஒரு நிக்கா நிலவில் இருக்கும் பொழுது புதிதாக இனி ஒரு சட்டத்தின்படி திருமணம் செய்து கொள்வது முற்றிலும் தவறானதாகும். இதை வந்து எப்படி அந்த ரிஜிஸ்டர் செய்து வைத்தார் என்பது ஆச்சரியமான ஒன்றாகும். ஆனால் இப்படிப்பட்ட சட்ட முறையான ஒரு பதிவு திருமணத்தை செய்து அந்த ரிஜிஸ்டர் மீது கிரிமினல் வழக்கு தொடுக்கப்பட வேண்டும். அதே போல ஷுக்கூர் போன்ற மனிதர்கள்லாம் தங்களுக்கு சௌரியமான ஒரு சட்டத்தை தேர்ந்தெடுத்து கொண்டு இப்படி மாறி மாறி ஒரு சட்டத்திற்கு ஆக தன்னுடைய சொத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக புதிய புதிய ஒரு சட்ட முன்மொழிகள் எடுத்துக்கொண்டு புதிய நடைமுறைகள் ஏற்படுத்துவது வந்து தடுக்கப்பட வேண்டும். இதுல எனக்கு என்ன சந்தேகம்னா, மேலோட்டமாக இஸ்லாமியர் அல்லாதவர் அல்லது இஸ்லாமியர்கள் இந்த மார்க்கம் ஷரியத்து இதனுடைய அறிவு இல்லாதவர்கள் இதை பார்க்கும்போது, இந்த சட்டப்படி திருமணம் செய்தால் இது பெண்களுக்கு பாதிப்பு, சொத்து வராது, இந்த சட்டம் தான் பெண்களை காப்பாத்துது அப்படிங்கிற மாதிரி ஒரு பொது புத்தி, ஒரு பொது சிந்தனை இதுல உருவாக்கப்படுகிறதா அப்படிங்கிறதா கேள்வி. அதாவது அல்லாஹ்வால் இறக்கப்பட்ட வந்து ஷரியத் சட்டம் வந்து கண்டிப்பாக வந்து எந்த ஒரு தனி மனிதனுக்கும் எதிரானதாக இருக்காது. ஏதாவது ஒரு நுணுக்கமான ஒரு அணுகுமுறை கண்டிப்பாக இருக்கும். அந்த பெண்களுக்கு வந்து முதலாக சொத்தின் மீது உரிமை கொடுத்தது இஸ்லாம் தான், வேற எந்த மதமும் இல்லை, எந்த இயக்கமும் கிடையாது என்று உலகறிந்த அறிஞர்களுடைய கருத்து. இதில் கூட வந்து இந்த தன்னுடைய தகப்பனார் இறந்த பிறகு மூன்று பெண்களுக்கு மட்டும்தான் சொத்து இருக்கிறது, அந்த மூன்று பேர்களுக்கு மட்டும் வராது, அவருடைய சித்தப்பா பெரியப்பாவுக்கும் வரும் என்பதற்காக ஒரு சட்டத்தை ஷரியத்படி இருக்கிறது என்றால், அதற்கு காரணம் என்னவென்றால், அதாவது தனி மனித ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்காது.
தனி மனித ஒரு பெண் வந்து தன்னுடைய சொத்துக்காக போராட முடியாது, அதுக்கு வேண்டி ஒரு சின்ன பங்கை வந்து ஒரு ஆண்மனுக்கு கொடுக்க விட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த அல்லாஹ் அந்த சட்டத்தை போட்டானே. வந்து அப்பா இல்லாத ஒரு தருணத்தில் அந்த மூன்று பெண் குழந்தைகளையும் பாதுகாப்பதற்கு ஒரு ஆண் கார்டியன் வேணும், சித்தப்பா இவங்க இருக்கணுங்கிறதுனாலதான் இந்த. ஆமாங்க, அதாவது அல்லாஹ் வந்து ஒரு சட்டத்தை போடுறான்னா அதுல ஏதாச்சும் நுணுக்கம் இருக்கும், கண்டிப்பாக ஒவ்வொரு தனி மனிதருக்கும் பாதுகாப்பு இருக்கும், அதை பொறுத்துதான் அல்லாஹ் ஒரு சட்டத்தை இயற்றிருக்கான், அதை அமல்படுத்த கொண்டு இருக்கிறான். இதுல கூட வந்து மூணு பெண் குழந்தைகளுக்கும் வந்து முழுமையாக சொத்து இல்லாமலாகி தன்னுடைய சித்தப்பா பெரியவர்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இயற்றப்பட்ட சட்டம் எதற்கென்றால், அதாவது அந்த பெண் மக்களுக்கு ஒரு ஆண் துணை வேண்டும், மஹரம் வேண்டும். நாம வந்து காபாக்கு ஹஜ்ஜுக்கு போனாலும் கூட ஒரு மஹரம் வேணும்னு சொல்லி சட்டம் இருக்கிறது. மஹரமான ஒரு ஆண்மகன் துணையோடு தான் போக வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது. எல்லாத்தும் மஹரம் இருக்கும் என்பதற்கு வேண்டிதான் இது போன்ற ஒரு சட்டத்திலும் கூட, சொத்து சட்டத்தில் கூட ஒரு மஹரமை ஏற்படுத்த வேண்டும். ஒரு சிறு பெரிய பங்கு கிடையாது, ஒரு சின்ன பங்கு, அது வந்து அதனுடைய சித்தப்பாக்கோ பெரியப்பாக்கோ கிடைத்தால் அவர்கள் அந்த பெண்ணோடு நின்று வந்து தன்னுடைய சொத்துக்காக போராடி வாங்கி கொடுப்பார்கள் என் நம்பிக்கைக்காகத்தான் இப்படி ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. தவிர இதற்காகவும் அல்ல, முழுக்க முழுக்க பெண்ணுடைய உரிமைக்காகவும் பெண் பாதுகாக்கவும் இருக்கக்கூடிய சட்டம் தான் ஷரியத் சட்டம். இது பெரிய லெவல்ல மீடியாக்கள் எக்ஸ்போஸ் பண்றதுக்கான காரணமா என்ன பாக்குறீங்க? என்ன காரணம்? இதுக்கு பின்னால சங்கிகளுடைய ஆளுமை தானே தவிர வேற எதுவுமே கிடையாது. ஷுகூர் கூட நான் சந்தேகப்படுகிறேன், இந்த செய்து கொண்ட இந்த ஷுகூர், இந்த திருமணத்தை செய்து கொண்ட ஷுகூர் கூட யாருடைய தூண்டுதலின் பேரில் இவர் செய்து கொண்டார் என்பது நாம் வந்து துப்பறிய வேண்டும், அது கண்டுபிடிக்க வேண்டும். ஏனென்றால் இது போன்ற ஷரியத்துடைய சட்டங்கள் எல்லாம் மழுங்கடிக்கப்பட வேண்டும், முனை மழுங்கப்படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சங்கிகள் திட்டமிட்டு செய்கிறார்கள் தவிர வேற எதற்காகவும் அல்ல. இப்படி ஒரு சட்டத்தை ஏற்றுவிட்டால் நம்முடைய இஸ்லாமியர்கள் எல்லாம் வேறொரு சட்டத்திற்கு ஸ்பெஷல் மேரேஜ் ஏட்டுக்கு வந்து விடுவார்கள், ஷரியத் சட்டத்தை முழுமையாக துடை தெரிய வந்து விடலாம் இந்தியாவிலே என்பதற்காகத்தான் இப்படி ஒரு வழிமுறையை யாரோ ஒருவனால் காட்டப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் பொது சிவில் சட்டம் வந்துட்டால் இந்த மாதிரி திருமணங்கள் இது தொடர்ச்சியாக நடக்குமா, இல்லை இஸ்லாமியர்கள் இதுக்கு ஆதரவாக இருப்பாங்களா, இல்லை எதிர்த்து போரிடுவாங்களா, உங்களுடைய கணிப்பு? கண்டிப்பாக ஆதரவாக இருக்க மாட்டாங்க. இப்போ வந்து முத்தலாகன்னு சொல்லி சொன்னாங்க, அது நடைமுறைக்கு வந்ததா? நடைமுறைக்கு வரவில்லை. அதே போல் ஹிஜாப் வந்து எடுக்க அகற்ற பார்த்தார், நடைமுறைக்கு வந்ததா? இல்லை. ஏதாவது ஒரு பெண் நம்மளுடைய சகோதரி இஸ்லாமிய சொல்லி ஹிஜாப் இல்லாமல் நடந்து போகிறாளா? கர்நாடகாவில் அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் இல்லை, முன்னெடுத்து வைத்த பெண்கள் தான் நாங்கள் ஹிஜாப் எங்களுடைய உரிமை என்று இன்றளவு போராடி வருகிறார்கள். ஆனால் இவர்கள் எத்தனை சட்டம் போட்டாலும் இஸ்லாமியர்கள் மனதில் இருந்து இஸ்லாத்தை துடை தெரிய முடியாதுதான் திண்ணமான உண்மை. இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, சட்ட ரீதியாகவே இஸ்லாமியர்களுக்கு நிறைய எதிரான போர் தொடுக்கப்படுகிறது சட்ட ரீதியாக. இப்ப சட்ட ரீதியாக இஸ்லாமிய வழக்கறிஞர்கள் அல்லது இஸ்லாத்திற்கு ஆதரவாக அல்லது இஸ்லாமியர்களுக்கு மீது அன்பு கொண்ட நேசம் கொண்ட வழக்கறிஞர்களுடைய குழு தமிழகத்தில் இயங்குதா, இந்திய அளவில் தமிழக அளவில்? என்ன இப்படி கேட்டுக்கிறீங்க? முஸ்லீம் லா அகாடமி என்கிற ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்கள் ஒட்டுமொத்த இணைக்கக்கூடிய முஸ்லீம் லா அகாடமி என்கிற ஒரு சட்ட அமைப்பு கடந்த 20 ஆண்டுகளாக இயங்கி வருகிறது. கடந்த 3 மாதங்களுக்கு முன்னால் கூட நாங்கள் வந்து ஒரு கூட்டத்தை போட்டு நாம் எடுத்து செல்ல வேண்டிய நடவடிக்கைகளை நாங்கள் வந்து அதை டிஸ்கஸ் செய்திருக்கோம். மீண்டும் திருச்சியில் இதே போல முஸ்லீம் லா அகாடமி நம்முடைய ஜாஃபர் அலி அவர்களுடைய தலைமையில் நடைபெறக்கூடிய அந்த கூட்டத்தில் நாங்கள்லாம் பங்கு பெற இருக்கிறோம். இதில் முக்கிய பிரச்சனையாக இந்த ஷுகூருடைய இந்த மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நாங்கள் முக்கிய பொருளாக எடுத்து நாங்கள் வந்து கலந்துரையாடி இருக்கிறோம். அதே போல ஷரியத் சட்டத்திற்கு நாங்கள் வந்து தூக்கி பிடித்து எங்களுடைய ஷரியத் சட்டத்தின் மேலே எந்த சிறிதளவு கூட எந்த விதமான காயம் ஏற்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் அந்த பிரச்சனையை நாங்கள் எடுத்து செல்கிறோம். கேள்விகளுக்கு நன்றி. தொடர்ந்து இன்னும் அடுத்து நிறைய சந்தேகங்கள் இருக்கு, உங்களை ஃப்ரீயான நேரங்களில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வாலைக்கும் அஸ்ஸலாம்.